எடுக்கிறேன் பாருங்க. நல்லா சீஸு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் போட்டு பயங்கரமாக 25th January ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்க நம்ம எங்க பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஸ் பர்கருக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 25th தான் இந்த கடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேவா. அதனால நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஆம்பிஷன்லாம் வந்து செம சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. வேணால் நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, குக்கிங் வீடியோவை. அதுக்கப்புறம் ரோஸ் பர்கர் 25th January ஓப்பன் பண்ணது. ஓப்பனிங் டைம் ஈவினிங் 4:00, நைட் 11:00. தென் ரோஸ் பர்கர் ஸ்பெஷல் மெனு கார்டு காட்டு. பன் ஷோர்மா அண்ட் ஹாட் டாக். ஃப்ரெஷ் பேத்தி, டெய்லி பேத்தி, காலைல செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தர பேத்தி தான் நம்மளோட. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பீச் ஓரமாக இருக்கும். எதுனா வந்து நம்ம போன இடம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஸ் பர்கரு. அது இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 25th தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து ஆம்பிஷன்லாம் சூப்பராக இருக்குது, வேணால் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் ஃபுட்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து அங்கே செம கூட்டமாக இருந்து செம க்ரௌடாக இருந்தது, சாப்பிடவே முடியல. அதனால வந்து நான் என்னென்னா பீச் ஓரமானு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் தான். ஸோ அதனால் வந்து அங்கே எட்டுன்னு வந்துட்டேன். என் வண்டியோட மேலே வந்து அது மூணு ஆர்டர் பண்ணியிருந்தேன், மூணுத்தையும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்கரு, அதுக்கப்புறம் வந்து ஷவர்மா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் டாக். மூணு நான் ஹாட் டாக் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து செக் அவுட் பண்ணலாம். நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நம்ம ஹாட் டாகும் வாங்கிறோம். இங்கே இருக்க ஹாட் டாக் வந்து அங்கே இருக்க ஹாட் டாக் மாதிரி இல்லை. ஸோ இங்கேயும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பர்கர் எடுக்க போகிறோம். பர்கர் பார்த்துக்கோங்களேன், பாருங்களா. ப்ரோஸ் பர்கர்னு இருக்குது, ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பர்கரை, அந்த கடையை. அவங்க வந்து ஃபஸ்ட்டே ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஃபஸ்ட்டே ஒரு கடை அவங்களுக்கு இருக்குது. அந்த என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் மந்தி தெரியுமா, அங்கே தான் வந்து. ரெண்டாவது இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்தியால்பேட்டு மணிகுண்டு தேர் தான். அந்த மணிகுண்டுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே தான் வந்து கடையே ஓகேவா. மெயின் லொக்கேஷன் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. பர்கர் வந்து வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ கொடுத்துட்டாங்க, டிஷ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் நம்ம உள்ளே எடுப்போம். பர்கர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீஸு, உள்ளே வந்து ஏதோ பர்கரோட ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து மயோனாஸ் தான் வந்து ஊற்றி இருக்கிறாங்க, ஊற்றி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து. ஆனால் அந்த கடையோட ஆம்பிஷன் பார்த்தேன், வேறு லெவல் இருந்தது. நீங்கள் எல்லாம் ஒரு வாட்டி அந்த அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பைட்டு போயிடலாம். சரியா, இது ஒரு பைட்டு போயிடலாம் நம்ம. எப்படி இருக்குமே நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றீங்களா? அச்சசல் கேஎஃப்சி சிக்கன் தாங்க. கேஎஃப்சியில் எப்படி அந்த பர்கர் கொடுப்பாங்களோ, சிக்கன் பர்கர் கொடுப்பாங்களோ, அச்சஸ்ல அதே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் பர்கரு. எனக்கு வந்து இன்னொரு பைட்டு போகணுன்னே ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து சீஸ் அதில் போட்டிருக்காங்களே, சீஸ் போட்டதுனால இன்னொரு வாட்டி பைட்டு போயிடலாம். ம்,
வெஜ்ஜிஸ் சரி வெஜ்ஜிஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி சிக்கன் பர்கர் வந்து நான் எங்கே சாப்பிட்டுருக்கேன்னா வந்து கேஎஃப்சி மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். கேஎஃப்சிலேருந்து ரெண்டாவது கடை வந்து ப்ரோஸ் பர்கர் தான், அவ்வளோ வந்து சூப்பராக டேட்டாக இருக்குது. இது வந்து இப்போ வச்சுருமா கரெக்டாக வந்து காசை பொருள் ஆசை தின்றுறேன். ஓகேவா, இப்போ வந்து இதை முடிச்சு வச்சுக்கலாமே. இப்போ இருங்க, இப்போ வந்து இது சிக்கன் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. சிக்கன் ஹாட் டாகும் அதுக்கப்புறம் வந்து சவர்மாவும் சரி ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ இருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே பேக்கிங் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப பேக்கிங் தான் ஹார்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை சாப்பிட்டுப்போம். ஓகேவா, கைஸ் இதான் சிக்கன் ஹாட் டாக்ஸ் பார்த்தீங்களா. அந்த மேக்கிங் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நடுவில் இது வைக்கிறாங்க, அது என்னன்னு நம்மளுக்கே தெரில. ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பைட்டு போவோம் வாங்க. உண்மையாக வந்து இந்த மாதிரி சிக்கன் டாக் ஹாட் டாக்ஸ் வந்து அவ்வளோ சாப்பிட்டதுல போன ஹாட் டாக் சாப்பிட்டேன்ல, அதுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்து, இதில் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து எனக்கு வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஹாட் டாக் சாப்பிட்டுட்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து அவ்வளோ தெரில, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு ஹாட் டாகோட. யார் ஹாட் டாக் லவர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ தெரில. எனக்கு வந்து பர்கர் வந்து யம்மிங்க, சூப்பருங்க பர்கர். இது வந்து எனக்கு அவ்வளோ தெரில. ஸோ அதனால் நான் ஒரே பைட்டில் முடிச்சுக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஒரே பைட்டு தான் இல்லை. ஸோ அதனால் நம்ம ரெண்டாவது போய்டுவோம். இதுக்கப்புறம் ஷவர்மா தான் இங்கே. பார்க்கறதுக்கே மயனஸ் அப்படி ஊற்றிருக்காங்க, மைனஸு வெஜ்ஜிஸு வேற லெவலில் இருக்குதுங்க உண்மையா. பார்த்துக்கோங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெஜ்ஜிஸு, அதுக்கப்புறம் வந்து மயனஸ் வந்து ஊற்றி தந்திருக்காங்க. வெஜ்ஜிஸும் மைனஸும் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு பைட் நம்ம போயிடுவோம், உங்களையோ ஒரு பைட்டு போடலாம் சரிங்களா. Oh my god. வேற லெவல் ஒண்ணு, வேற லெவல் அடிச்சுக்க முடியாது. இத ஷவர்மா ரோல் வந்து அடிச்சுக்க முடியாதுங்க. அங்கே வந்து இன்னொன்று கிறிஸ்பி பர்கர்னு சொன்னாங்க, அது வந்து கிறிஸ்பி பர்கர் வந்து கேஎஃப்சி பர்கர் தான், அதனால் போட்டு போட்டு தருவாங்க. அதை நான் ஆர்டர் பண்ணல, இது நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வேறு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன் தெரியாது. அதனால் வந்து கன்ஃபார்மாக செக் அவுட் பண்ணுங்கள் கிறிஸ்பி பர்கர்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்பி பர்கர் வந்து கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இன்னும் வந்து சாப்பிட்லாம், இதை பார்த்தனா சரி இன்னும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம்னு தோண்டுது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம ரெண்டாவது பைட்டும் போவோம். சிக்கன் 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 தான் ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜஸ் சிக்கன் அவ்வளோ மெதுவாக இறங்குது வாயில், அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாக. இன்னும் மைனஸ் வந்து இது மேலே கொடுத்தாங்கன்னா வச்சுக்கேன் சும்மா அடிச்சுக்கலாங்க உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவல். நான் வந்து எதுனா வந்து பர்கருக்கு வந்து உண்மையாக கேஎஃப்சி பர்கர் மட்டும் தான் இருக்குது. கேஎஃப்சி பர்கர் நீங்கள் அந்த சாஸ் போட்டு பார்த்தா கேஎஃப்சி பர்கரே தான். ஹாட் டாக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பிடிக்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அது தெரிய, எனக்கு வந்து அந்த டேஸ்ட் தெரில. ஏன்னா இது வரைக்கும் நான் சிக்கன் ஹாட் டாக் அவ்வளோ சாப்பிட்டதில்லை, அதனால எனக்கு டேஸ்ட் தெரில. வேறு லெவலுங்க உண்மையாக சொல்கிறேன், இது வேறு லெவல். ஓகேவா, நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபுட்டெலாம் செக் அவுட் பண்ணால் வந்து ப்ரோஸ் பர்கரில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் அது லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டன் கூட அழுத்திடுங்க, ஆலில் போட்டுருங்க. பாய்.